Hi friends, let's welcome back to Mechanical by இது நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா டிவிஎஸ் ஸ்கூட்டி இருக்கு பாத்தீங்களா வீகோ அது வந்து அவங்களே வாட்டர் வாஷ் பண்ணிருக்காங்க. வாட்டர் வாஷ் பண்ணல என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா கார்பரேட்டருக்குள்ள தண்ணி வாட்டர் வந்து பூந்துச்சு. ஸோ அது வந்து என்ன வாட்டர் பெட்ரோலோட வாட்டர் வந்து மிக்ஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ப்ராப்ளம் தான். ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன சொல்யூஷன் சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் ஃபுல்லாகவே டிஸ்மேண்டில் பண்ணிட்டு அதில் இருக்க தண்ணியை வந்து ஃபுல்லாக வெளியே எடுத்துகிட்டு நம்ம கார்பரேட்டரில் வந்து எப்படி வந்து ஏர் அண்ட் ஃபியூல் மிக்சர் ஆகுது தென் அதுக்குள்ள என்னென்ன ஸ்பேர்ஸ் எல்லாம் இருக்குது என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் உள்ளக்கு இருக்குது ஸோ அதோட நேமு அதோட ஒர்க்கிங் ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லி தர போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் ஒவ்வொரு டூ பார்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட் எப்படி அசம்பிள் பண்ணுறங்கிறது. ஸோ ஹார்ட் ஆஃப் தி வெஹிக்கிள் இது வழியாக தான் நம்ம இன்புட் கொடுத்து நம்ம இன்ஜின் பிளாக்கில் அனுப்புகிறோம். ஸோ கேர்ஃபுல்லாக எல்லாமே பண்ணும் ஒன்ஸ் வந்து ஒன்று வந்து அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆனாலும் நமக்கு வந்து வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிளோ ஆர் வண்டி வந்து ரைசிங்கோ சடனாக ஆஃப் ஆகிறதோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு அது ஆல்கர் ஆப்ஷனும் சூஸ் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நீங்களும் வந்து உங்கள் வண்டியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேக்கில் இருக்க பானெட்டு அதாவது சீட்டு எல்லாமே கலட்டிட்டு நாம் இப்போ ஃபஸ்ட்டு ஏர் ஃபில்டரை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் பெட்ரோல் டியூப்பு அதுக்கப்புறம் கார்பரேட்டரோட டின்னமம் நெட்டு இருக்குது லூஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சோக் லிவர் தென் ஆக்சிலேட்டர் கேபிள் இது ரெண்டையுமே ஆக்சிலேட்டர் கேபிளோட சாம்பர் மேலே டாப் கேப் சாம்பர் இதெல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கார்பரேட்டர் வந்து வண்டியை விட்டு டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா இப்போ வந்து ஏர் ஃபில்டர் வந்து கலட்டியாச்சு கலட்டிட்டு இப்போ டென்னம் ஸ்பேனர் போட்டு நம்ம வந்து ரெண்டு நெட்டை கழட்டிக்கலாம் கார்பரேட்டரோட நெட்டை வந்து கழட்டிக்கலாம் லூஸ் விட்டு கழட்டிக்கலாம். இது பார்த்துட்டிங்கன்னா கழட்டும் ஆகட்டும் டைட் பண்ணும்போது ஆகட்டும் இந்த ஸ்டட்டு வந்து அதோடய த்ரெட்டிங் வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஸோ டேமேஜ் இல்லாமல் கேர்ஃபுல்லாக கழட்டுங்க. இது வந்து இன்ஜின் பிளாக்கோட கனெக்ஷன் கண்டினியூட்டி இருக்குது அதாவது கொஞ்சம் வந்து மர போயிருந்தாலும் த்ரெட்டிங் வந்து டேமேஜ் ஆனால் நமக்கு வந்து கார்பரேஷன் அதாவது ஏர் அண்ட் ஃபியூல் மிக்சர் ஆகி நம்ம இன்ஜின் பிளாக்கில் போகிறது வந்து இதை க்ராஸ் பண்ணி தான் போயாகணும். ஸோ லீக்கேஜ் இல்லாமல் இருக்கணும் அதனால் ப்ராப்பர் டைட் இருக்கணும் லூஸ் விடும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். லூஸ் விட்டு ஒரு ஸ்ப்ரிங் வாஷை போட்டிருப்பாங்க அதையும் இருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு கார்பரேட்டர் வெளியே எடுத்துக்கலாம் வெளியே எடுத்தாச்சு. ஸோ இந்த பிளாக் கலர் கேப்பு அதையும் எடுத்துக்கலாம் வெளியே எடுத்துக்கலாம் பட்டின்னு எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தான் ஆகணும். பெட்ரோல் யூஸ் பண்ணி கழுவிக்கங்க பெட்ரோல் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணணும் கண்டிப்பாக ஏன்னா அப்போ தான் வந்து அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆகும் மைனட் பார்ட்டிக்கல் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். பெட்ரோல் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்ரோல் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். ஸோ மேலே ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எல்லாமே வந்து ப்ரஷ் போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி கேர்ஃபுல்லாக வந்து அசம்பிள் பண்ணும். ஸோ டஸ்ட்டை ஒன்ஸ் வந்து அந்த ஹோல்ட் ஆயால் வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து எகெயின் வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ க்ளீன் பண்ணும்போது ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கங்க. ஏர் ஸ்க்ரூ சைடு அண்ட் ஐடியல் ஸ்க்ரூ சைடு எல்லாமே வந்து டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு கண்டிப்பாக. ஸோ அந்த ஃபார்ம் ஆன டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணும். இந்த ஓரிங் வந்து டேமேஜ் இல்லாமல் இருக்கணும் இந்த ஓரிங் வந்து டேமேஜ் ஆனால் நமக்கு வந்து லீக்கேஜ் வந்துடும் ஏர் அண்டு ஃபியூல் வந்து மிக்ஸ் ஆகி போகும்போது நமக்கு வந்து லீக்கேஜ் இல்லாமல் இருக்கணும். லீக்கேஜ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து வண்டி வந்து ஜர்க்காய் மூவ் ஆகும். ஸோ வண்டி வந்து ப்ராப்பராக ஸ்டார்டிங் இருக்காது ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் நாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஓரிங் எல்லாமே டேமேஜ் ஆகிருந்தால் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டம் சம்போட ஸ்டார் ஸ்க்ரூ நாலு ஸ்க்ரூ இருக்குது அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் கலட்டிட்டு. இதில் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ஓவர்ஃப்ளோ வந்து கொடுத்துருப்பாங்க ஓவர்ஃப்ளோ. ஸோ அது பார்த்திங்கன்னா கார்பரேட்டர் வந்து அதாவது உள்ளக்கு வந்து ஒரு நீடில் இருக்கும் அந்த நீடில் வந்து போயிருச்சுன்னா நமக்கு வந்து கார்பரேட்டரோட சம்புக்குள்ளே பெட்ரோல் வந்து ஃபில் ஆகும்போது நமக்கு வந்து இந்த ஓவர்ஃப்ளோ வழியாகவும் நமக்கு வந்து வெளியே போயிடும் பெட்ரோலு ஓவர்ஃப்ளோ. அதுக்கு தான் இந்த ஓவர்ஃப்ளோ வந்து கார்பரேட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்காக பார்த்திங்கன்னா மெயின் ஜெட்டு பைலட் ஜெட்டு ரெண்டையும் லூஸ் விட்டு கழட்டிக்கலாம். இது இப்போ கழட்டிட்டு இருக்கிறது மெயின் ஜெட்டு வண்டி பார்த்திங்கன்னா ஹைஸ்பீட் ஓடும்போது இது வழியாக தான் நமக்கு வந்து பெட்ரோல் சப்ளை ஆகும். ஸோ இது ஹோல்டாயாக பார்த்திங்கன்னா பைலட் ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹோல்டாயாக வந்து பெருசாக இருக்கும். ஸோ ஹோல்டாயாக பெருசாக இருக்கான்னா நமக்கு வந்து பெட்ரோல் வந்து அதிகமாக இன்லெட் வந்து கொடுக்க முடியும். ஸோ இன்லெட் கொடுக்கறனால வண்டி ஸ்பீடாக இருக்கும் நமக்கு அதிக பெட்ரோல் வந்து சப்ளை பண்ணி ஆகணும் அதனால் இந்த மெயின் ஜெட்டு யூஸ் பண்ணுறாங்க. தென் பைலட் ஜெட்டு பார்த்திங்கன்னா ஹோல்டாயை வந்து கம்மியாக இருக்கும் அதாவது ஐடியலிங் ஸ்பீடில் நமக்கு வந்து பெட்ரோல் சப்ளை கம்மியாக இருந்தால் போதும் அதனால் நமக்கு வந்து பைலட் ஜெட்டு யூஸ் பண்ணுறாங்க.
பைலட் ஜெட் ஹோல்ட் ஆயா பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பிண்டிலை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ளோட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்பிண்டில் ரிமூவ் பண்ணியாச்சு, ஃப்ளோட்டும் எடுத்துக்கலாம். ஃப்ளோட்டுக்குள்ளே ஒரு நீடில் வச்சுருப்பாங்க. அந்த நீடில் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, பெட்ரோல் வந்து உள்ளே சம்புக்குள்ளே அலோவ் பண்ணுறது அண்ட் ஸ்டாப் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா அந்த நீடிலோட ஒர்க்கு. இந்த பிளாக் கலர் நீடில் இருக்குது பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டு. பெட்ரோல் வந்து கீழே, அதாவது சம்பில் எவ்வளோ இருக்கும் அளவு வந்து ஃப்ளோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணி கொடுத்துடும், எடுத்து கொடுத்துடும். இது பார்த்திங்கன்னா இந்த நீடில், இந்த நீடில் பார்த்திங்கன்னா இது வழியாக வந்து இந்த மாதிரி கம்ப்ரஸாக இருக்கும்போது பெட்ரோல் சம்புக்குள்ளே வராது. இந்த மாதிரி லைட்டாக லூஸாக இருக்கும்போது கீழே இருக்கும்போது நமக்கு வந்து பெட்ரோல் வந்து கார்பரேட்டர் சம்புக்குள்ளே, அதாவது கார்பரேட்டர் கப்புக்குள்ளே வந்து பெட்ரோல் வந்து ஃபில் ஆகி நிற்கும். ஓகேங்களா? இன்லெட் பார்த்திங்கன்னா அது வழியாக கொடுக்குறோம், அது வழியாக இருந்து நமக்கு வந்து இது வழியாக இன்லெட் வந்து வருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடியலிங் ஸ்க்ரூ வந்து லூஸ் விட்டு கழட்டிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டென்ஷன் இருக்கும், ஸோ கழட்டும் போது கேர்ஃபுல்லாக கட்டுங்க, ஸ்ப்ரிங்கு வந்து மிஸ் ஆகாமல் பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்க்ரூ, ஏர் ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா இது டைட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ வந்து லூஸாக இருக்குதுன்னு செக் பண்ணிக்கணும், ஏன்னா ஆல்ரெடி வந்து மைலேஜ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மைலேஜே வந்து நமக்கு வந்து செட் ஆகலாம், செட் ஆகாமையும் போகலாம் நாம் வைக்கும்போது. ஸோ அது வந்து செக் பண்ணிக்கணும் கண்டிப்பாக எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு. செக் பண்ணிட்டு நாம் லூஸு விட்டு அது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங்கு, ஒரு பிளேட்டு வாஷரு, தென் ஒரு ஓரிங், பிளாக் கலர் ஓரிங் ரெண்டு இருக்கும். ஸோ அது வந்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ அதை எடுக்காமல் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடுறாங்க, வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அது மிஸ் ஆயிரும். ஸோ மிஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும், வண்டி வந்து ரன்னிங்கில் வந்து கம்ப்ளைண்ட் இருக்கும், அதாவது ஜர்க்காய் ஜர்க்காய் ஓடு விட்டு விட்டு மிஸ் ஆகி ஒன்று எப்படி இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வாஷரு தென் இந்த ஓரிங், இன்னொரு ஓரிங் இருக்கும் அதையும் எடுத்துக்கங்க. அந்த ஓரிங் ஃபிட்டிங்ஸ் அப்போ எப்படி போடணுங்கிறதும் கன்ஃபார்மாக சொல்லித்தரேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃப்ளாட்டாக, ஒரு சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், இன்னொரு சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும். ஓகேங்களா? அந்த ஸ்லோப்பாக இருக்க சைடு வந்து இன்சைட் ஆஃப் தி கார்பெட் வரும். இது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பிளாக் கலர் ஓரிங். ஸோ இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும் இந்த சைடு, இப்போ காட்டிட்டு இருக்க சைடு. இது பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இதுலேயே சர்ஃபேஸ் வந்து ரெண்டு விதமான சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ அதை கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கங்க, இதுதான் மெயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் சப்ளை பண்ணி எல்லா ஹோல்டாயாலையும் இருக்க டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்லெட், அது பார்த்தீங்கன்னா ஓவர் ஃப்ளோ, பெட்ரோல் சப்ளை பண்ணுற பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவர் ஃப்ளோ, இது ஒரு ஓவர் ஃப்ளோ இருக்குது. தென் சம்பில் ஒரு ஓவர் ஃப்ளோ, பாட்டம் சம்பில் ஒரு ஓவர் ஃப்ளோ இருக்கும். இது பார்த்துட்டிங்கன்னா பெட்ரோல் இன்புட்டு, இன்புட் மேலே கொடுக்கும்போது நமக்கு வந்து பெட்ரோல் வந்து இது வழியாக தான் நமக்கு வந்து பெட்ரோல் வரும். இது வழியாக வரும்போது நமக்கு வந்து நீடில் வந்து ஸ்டாப் பண்ணுறதும், நீடில் வந்து ஆன் பண்ணி கொடுக்குறதும் நமக்கு வந்து இதில் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ஜெட்டு, வண்டி வந்து ஸ்பீடாக போகும்போது நம்ம இது வழியாக பெட்ரோல் வந்து சப்ளை ஆகும். சப்ளை ஆகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு டைரெக்டாக எக்ஸலேட்டர் கொடுக்கும்போது நமக்கு இது வழியாக பெட்ரோல் சப்ளை ஆகி நமக்கு வந்து இன்புட்டாக கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா ஐடியலிங், ஐடியலிங் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு சின்ன மைனட் ஹோல் இருக்கும், அது வந்து ஸ்லோ ஸ்பீடப்போ நமக்கு வந்து ஸ்லோவாக, வண்டி ஸ்லோவில் இருக்கும்போது இது வழியாக நமக்கு வந்து பெட்ரோல் சப்ளை ஆகும். பெட்ரோல் சப்ளை ஆனதுக்கப்புறம் ஏர் அண்டு பெட்ரோல் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்க பார்த்திங்கன்னா ஏர் ஸ்க்ரூ வந்து சைடில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோல்டாயாக இருக்கும், அந்த ஹோல்டாயாக்குள்ளே நமக்கு ஏர் ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஏர் ஸ்க்ரூ வந்து நமக்கு கட் பண்ணி கொடுக்கும், அதாவது பெட்ரோல் வந்து இவ்வளோ தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து அலோவ் பண்ணும் பெட்ரோலை, பெட்ரோல் அண்ட் ஏரை. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணக்கப்புறம் இது சோக்கு, சோக்கு ஹோல்டாயாக வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம், அதாவது டஸ்ட் வந்து அதுலேயும் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். சோக் வந்து இதில் பார்த்திங்கன்னா மேனுவல் சோக் தான், அதாவது இன்னர் யூஸ் பண்ணி கழட்டுறது தான், ஆட்டோ சோக் இல்லை. வீகோவில் எப்போவுமே மேனுவல் சோக் தான் வந்திருக்கு. இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெட் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜெட்டில் பார்த்திங்கன்னா மைனட் பார்ட்டிகள் எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து பெட்ரோல் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம வந்து டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட ஹோல்டாயில் பார்த்திங்கன்னா மைனட் ஹோல்ஸாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபார்ம் ஆயிருந்தாலும் நமக்கு ஈஸியாக வந்து பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுனால ரிமூவ் ஆயிரும். ஸோ அது வந்து கம்ப்ரஷன், அதாவது ஏர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த ஹோல்டாயா எல்லாமே ரிலீஸ் பண்ணிக்கலாம், பைலட் அண்ட் மெயின் ஜெட் ரெண்டுமே. இதுக்கப்புறம் கார்பரேட்டர் சம்ப்பு, சம்பில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்டோரேஜ் ஆகிருந்தால், அதாவது டஸ்ட் பார்ட்டிகள் ஸ்டோரேஜ் ஆகிருந்தால் ரிமூவ் பண்ணும். அதையே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓவர் ஃப்ளோ வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது பிளாக் ஆகிருந்தால் அதையும் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மெயின் ஜெட்டை அசம்பிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது த்ரெட்டிங் எல்லாம் டேமேஜ் ஆகாமல் அசம்பிள் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து த்ரெட்டிங் டேமேஜ் ஆச்சுன்னா நமக்கு வந்து கார்பரேட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கார்பரேட்டரோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது, 2.5 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பைலட் ஜெட்டையும் அதே மாதிரி போட்டுங்க. டைட் பண்ணுற பார்த்திங்கன்னா ஃபுல் டைட் வச்சுக்கோங்க கண்டிப்பாக, ஏன்னா டைட் பண்ணலைன்னா நமக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகாது.
டைட் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. ஃபுல் டைட் வச்சுட்டு நாம் வந்து ஃப்ளோட்டு, நீடிலு, தென் ஸ்பிண்டிலு இந்த மூணையும் வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். அசம்பிளி வந்து இப்போது அடுத்த ப்ராசஸில் நம்ம பண்ணுறோம், அதான் மெயின். அதாவது பெட்ரோல் நம்ம இன்புட் கொடுக்குற மேலே பெட்ரோல் டேங்க்லேருந்து பெட்ரோல் டியூப் யூஸ் பண்ணி நம்ம கார்பெட்டுக்கு இன்புட் கொடுக்குறோம். ஸோ இதுதான் மெயின் கார்பெட்டு சம்புக்குள்ளே பெட்ரோல் பண்ணுறது. இந்த நீடில் வந்து கரெக்டாக சக்ஷன் கரெக்டாக இருக்கா, இந்த ப்ளே இருக்கணும் கண்டிப்பாக, இந்த ப்ளே இருக்கா செக் பண்ணும் கண்டிப்பாக. செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். இது பார்த்துட்டிங்கன்னா அந்த ஹோல்ட் ஆயால் டிப் ஆகிற மாதிரி நம்ம வச்சு ஸ்பிண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பிண்டில் எடுத்து லாக் பண்ணிக்கலாம். இதையே ஸ்பிண்டில் யூஸ் பண்ணி லாக் பண்ணியாச்சு ஃப்ளோட்டை. ஸ்பிண்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கணும். ஒரு சைடு வெளியே ஒரு சைடு உள்ளே அந்த மாதிரி இருக்காமல் ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து அதிகமாக இருக்கும்போது ஃப்ளோட்டு மேலே ஏறும், தென் கம்மியாக இருக்கும்போது ஃப்ளோட்டு கீழே ஏறும். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இன்புட்டு அண்ட் அவுட்புட்டு பார்த்தீங்க. பெட்ரோல் வந்து இந்த பொசிஷனில் இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பார்த்திங்க இந்த பொசிஷனில் பெட்ரோலே இறங்காது சம்புக்கில். இப்போ ரிலீஸ் ஆனதுக்கு வந்து நமக்கு பெட்ரோல் இப்போ ஃபில்லாக இருக்குது. இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு, பெட்ரோல் வந்து நம்ம கார்பெட்டருக்குள்ளே இறங்கி ஓகேங்களா. இதுதான் ப்ராசஸ்ஸு கார்பெட்டருக்குள்ளே எப்படி வந்து பெட்ரோல் இன்புட் வந்து சப்ளை ஆகுங்கிறது. ஸோ இதை எகைன் வந்து க்ளீன் பண்ணிட்டு இந்த ஓரிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணும் கண்டிப்பாக. இந்த ஓரிங் செக் பண்ண போட்டிங்கன்னா லீக்கேஜ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பெட்ரோல் வந்து சீக்கிரம் வந்து ட்ரெயின் ஆகிடும், அடிக்கடி ட்ரெயின் ஆகிடும். ஸோ லீக்கேஜ் இல்லாமல் இருக்கணும். அப்படி லீக்கேஜ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து 696 பேஸ்ட்டு யூஸ் பண்ணி மேலே அந்த ஓரிங் மேலே மட்டும் பேஸ்ட்டு யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்குங்க. லீக்கேஜஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் வந்து ஓரிங் வந்து ஒரிஜினல் ஓரிங் போட்டுக்குங்க, அதே நல்லாயிருக்கும். ஸோ லீக்கேஜஸ் வந்து இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டியில் பார்த்தீங்கன்னா லீக்கேஜஸ் வந்து இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப கீழே இருக்கும், அது வந்து கண்டிப்பாக பார்க்க முடியாது. ரொம்ப டெப்த்தாக வந்து மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் லீக்கேஜஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து ஓரிங் எல்லாமே செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டு 4 ஸ்க்ரூ வந்து ஃபுல் டைட் பண்ணிக்கங்க, ஃபுல் டைட் பண்ணிக்கங்க மறக்காமல். ஏன்னா லீக்கேஜஸ் வந்துடும், மேக்ஸிமம் லீக்கேஜஸ் இருக்காது. லீக்கேஜஸ் வந்தால் நம்ம வந்து சீக்கிரம் பார்க்க முடியாது, ஸ்கூட்டியில் எல்லாமே உள்ளே போயிருக்கும். ஏன்னா மற்ற வண்டின்னு பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கும். ஸோ லீக்கேஜஸ் தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா பானட் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே கார்பரேட்டர் கீழே எல்லாமே ரொம்ப வந்து இன்டெப்த்தாக போய் தான் பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து ப்ராசஸ் பண்ணும்போதே எல்லாமே கரெக்டாக பண்ணிடுங்க. 4 ஸ்க்ரூ வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு நாம் வந்து அதுக்கப்புறம் ஏர் ஸ்க்ரூ, ஐடிலிங் ஸ்க்ரூ இந்த 2 ஸ்க்ரூவும் அசம்பிள் பண்ணிக்கலாம். அசம்பிள் பண்ணிட்டு கார்பரேட்டரை அசம்பிள் பண்ணிடலாம் வண்டியில். இப்போ வந்து ஏர் ஸ்க்ரூ போட்டுக்கலாம், ஐடியலிங் ஸ்க்ரூ வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அதோடய டிப் ஃபஸ்ட்டு அதோடய டிப் லென்த் எல்லாமே பார்த்துட்டு அதை வந்து க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்க்ரூவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வாஷரு ஸ்ப்ரிங்கை போட்டுக்கணும் கண்டிப்பாக மறக்காமல். ஒரு பிளேட் வாஷர் போட்டுக்கணும். பிளேட் வாஷர் போட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஓரிங் போட்டுக்கணும். பிளாக்ல ஓரிங்லேயே சர்ஃபேஸ் 2 சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் இந்த பிளேட் வாஷரோட ஃப்ளாட் சர்ஃபேஸில் கம்பைன் ஆகிற மாதிரி போடணும் ஓகேங்களா. எங்கேஜ் ஆகிற மாதிரி போட்டுக்கணும். போட்டு ஸ்லோப்பாக இருக்கிற சர்ஃபேஸ் வந்து கார்பெட் இன்சைடு போகிற மாதிரி நம்ம வந்து அசம்பிள் பண்ணணும். அசம்பிள் பண்ணிட்டு இது பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஃபுல் டைட் பண்ணிவிட்டு மறுபடி எவ்வளோ லூஸ் விடணும் பார்த்தீங்கன்னா 1.5 மரம், அதாவது 1.5 மரம் வந்து நம்ம லூஸ் விடணும். ஃபுல் டைட் பண்ணிட்டு 1.5 மரம் அது வந்து ஒரு வீடியோ, இப்போ வீடியோ சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷோ பண்ணி காட்டுறேன், ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன். அந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த மாதிரி வச்சிங்கனாவே கண்டிப்பாக வந்து மைலேஜஸ் வந்து நல்லா இருக்கும், நல்லா கிடைக்கும். ஸோ அதான் ப்ராப்பராக இருக்கும். ஸோ வச்சுட்டு நம்ம வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். இந்த பிளாக்கில் ஓரிங்கு, அதில் ஒரு சர்க்கிளில் ஓரிங் ஒன்று இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கிளில் ஓரிங் அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கும். இது ரெண்டு செக் பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வந்து கரெக்டாக ஃபிட்டிங்ஸ் கரெக்டாக இருக்கணும். அப்போ அந்த பிளாக்கில் ஓரிங் வந்து ஃபிட்டிங்ஸ் ஆகும். இதுக்கப்புறம் அதர் சைடும் பார்த்தீங்கன்னா பிளாக்கில் ஓரிங். இதெல்லாம் ஓரிங்கெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா லீக்கேஜஸ் வந்து ரிமூவ் பண்ணுறக்காக தான் ஓரிங் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓரிங் எல்லாமே கம்பல்சரி செக் பண்ணுங்கள், செக் பண்ணிட்டு போட்டுக்குங்க. போட்டு நம்ம வந்து டெனமம் நட்டை போட்டு அசம்பிள் பண்ணிக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா சோக் கேபிள், தென் கம்ப்ரஷன் அதாவது எக்ஸலேட்டர் கேபிள் எல்லாமே அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம ஏர் ஃபில்டர் அசம்பிள் பண்ணிட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணி வண்டியை வந்து ஸ்டார்ட் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைசிங் எல்லாமே ஸ்லோ ஸ்பீடு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து வண்டியை ஆஃப் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கா, எனி இஷ்யூ இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். இப்போ ஃபுல்லாக டைட் பண்ணிங்க. இது டைட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டட்டு வந்து நிறையா டேமேஜஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டபுள் நெட்டு போட்டு லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்துட்டீங்கன்னா கேர்ஃபுல்லாக வந்து டைட் பண்ணுங்கள். ஒரு ஸ்ப்ரிங் வாஷர் போட்டு ஒரு 10 mm நெட்டை போட்டு
ஒன் சைடு லாக் பண்ணிட்டு இன்னொரு சைடு டென்னமோ நட்டு போட்டு லாக் பண்ணிக்கங்க. ஸோ ஃபுல்லாக ரெண்டு பக்கம் ஈக்குவலாக ஈவனாக வந்து டைட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பக்கம் ஃபுல் டைட் பண்ணிட்டீங்க ஒரு சைடாக ஏறி இருக்கும் கார்பேட்டர். ஸோ வந்து இன்னொரு சைடு டைட் பண்ணும்போது கண்டிப்பாக த்ரெட்டிங் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணிங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து அடியின் ஸ்க்ரூ சைடு இந்த கரெக்டாக வந்து அசம்பிளி ஆகணும். ஏன்னா வந்து நமக்கு வந்து அந்த நீடில் வந்து கரெக்டாக உள்ளக்க ஃபிக்ஸ் ஆகாது. அதுக்கப்புறம் இந்த மேலே கம்ப்ரஷன் சாம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா சாம்பரோட கேப் வந்து த்ரெட்டிங் வந்து டேமேஜ் இல்லாமல் டைட் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா மேனு சோக்கு நம்ம வந்து இழுக்கும்போது மேலே வந்துடும். உள்ளே விட்டோம் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம் உள்ளக்கு வந்து டெப்த்தாக இறங்கிக்கும் அந்த ஹோல்ட் ஆயால். ஸோ ரிலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இழுக்கும்போது பார்த்திங்கன்னா மேலே போயிடும். இது வழியே ஏர் யூஸ் போய் இதில் வழியே இன்புட் நமக்கு வந்து இன்ஜின் பிளாக்கில் போயிடும். இப்படி தான் வந்து இதோட சோக்கோட ப்ராசஸ்ஸு. ஸோ வந்து சோக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே டெப்த்தாக இறங்கி அந்த ஹோல்டாயாக பிளாக் பண்ணிக்கும். அது வழியே ஏரே போகாது. ஒன்ஸ் வந்து சோக்கு இழுத்திங்கன்னா நம்ம இந்த கார்பரேட்டரோட ஏர் ஃபில்டர் சைடில் ஹோல்டாயாலேருந்து நமக்கு அது வழியாக போய் சோக் வழியாக போய் நமக்கு டைரெக்டாக வந்து அதிகப்படியான ஏர் வந்து நம்ம இன்ஜின் பிளாக்கில் அனுப்ப முடியும் சோக் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? அதை வந்து ஃபுல் டைட் பண்ணிங்க. இதோ சாம்பரோட கேப்பையும் வந்து கட்டிங் ப்ளேயர் யூஸ் பண்ணி நாம் டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டு ஏர் ஃபில்டரை வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். ஏர் ஃபில்டர் அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபுல் டைட் பண்ணிங்க சாம்பரோட கேப்புமே. அதுக்கப்புறம் பெட்ரோல் டியூப் எல்லாமே புதுசு போட்டுக்கணும் கண்டிப்பாக. பெட்ரோல் டேங்க்லேருந்து அதோட கீழே பார்த்தீங்கன்னா அந்த டேப் இருக்குது, டேப் எல்லாமே லீக்கேஜ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ணிங்க. பெட்ரோல் டியூப் எல்லாமே ரெண்டுமே புதுசு போட்டுங்க, சக்ஷன் டியூப் பெட்ரோல் டியூப் ரெண்டுமே. செக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக்ஷன் பண்ணிவிட்டு கார்பரேட்டரில் பெட்ரோல் அசம்பிள் அலோவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்க. ஏர் ஃபில்டர் எல்லாமே அசம்பிள் பண்ணி வச்சு இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா. ஓவர் ரைசிங் இருக்குது. ஸோ வந்து ஸ்லோ ஸ்பீடு வந்து கண்டிப்பாக வைக்கணும். ஸோ ஸ்லோ ஸ்பீடு வச்சுக்கலாம். ஸ்லோ ஸ்பீடு வந்து கரெக்டாக வைக்கணும். கொஞ்சம் ஒரு ஃப்ராக்ஷன் செகண்ட் வந்து வெயிட் பண்ணணும். அப்போ தான் வந்து வண்டியோட ஐடியலிங் கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ண முடியும். செக் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து ஐடியலிங் ஸ்க்ரூ வந்து லூஸ் வர்றதோ டைட் வர்றதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ பெட்ரோல் லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ இப்போ அதிகமாக தான் இருக்குது. இப்போ லூஸ் விட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணலாம். ரொம்ப வந்து ஐடியலிங் பண்ணுவோம்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் இஷ்யூ வந்துடும். ஸோ டைட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்குது. அகெயின் வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் இஷ்யூ இருக்கான்னு பார்க்கணும் கண்டிப்பாக. வண்டி ஆஃப் பண்ணி வண்டி வந்து ரைஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அதோடய ஐடியலிங் கரண்ட் வரது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ டீப்பாக வந்து கொஞ்ச நேரம் ஓட வேணும் வண்டி வந்து ஓடினா கலந்து அது செட் ஆகும். எந்த பாயிண்ட்டை வந்து நமக்கு வந்து கரெக்டாக ஸ்லோ ஸ்பீட் ஐடியலிங் ஆகுது அப்படிங்கிறது வண்டி ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் பண்ணிட்டு அகெயின் ஸ்டார்ட் பண்ணுவோம். எதையும் ஸ்டார்டிங் ட்ரபிள் இஷ்யூ இருக்கான்னு செக் பண்ணும் கண்டிப்பாக. ஸ்டார்ட் பண்ணோம், ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி. ஸோ நோ ப்ராப்ளம், கரெக்டான ஐடியலிங் ஸ்பீடு இருக்குது. ஆஸ்க்ரூம் வந்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐடியலிங் ஸ்பீடு பார்த்தீங்க கரெக்டாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ.